श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाक्पूर्तिपर्यन्ता यतिराध सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरदश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यं सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्पराणां तथां वेद्यं वास्तवमत्र वस्तुतिपदम्। पापत्रयोन्मोहलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखं गादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवत तुल्य है नाम रो सदाचार निर्णय पत्ति बात இந்த சதாச்சார நிர்ணயம்ன்றது ரொம்ப அவசியமா, எங்கெங்கெல்லாம் யார் யார் எந்தெந்த மாதிரி கிரகஸ்தாருடைய தர்மம் என்ன, சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், இப்படி இந்த சதாச்சார நிர்ணயத்தை பார்த்தோம். இதுல சாமானிய தர்மம் பார்த்துட்டோம், அப்புறமா வர்ணாசிரம தர்மம்னு சொல்லிட்டு பிராமணர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள், கத்திரியர் வைசால் சோதர இவாளுடைய அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள், அதுக்கப்புறமா ஸ்திரீக்களுடைய தர்மங்கள், பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும்ன்றதையும் நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிகள் எப்படி நடந்து கொள்ளணும், கிரகஸ்தர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், வானப்பிரஸ்தாள் சன்னியாசி இவெல்லாம் அந்தந்த ஆசிரமத்துக்கு உரித்தான முறையில நடந்து கொள்ளணும், அந்தந்த ஆசிரமத்துக்கு உரித்தான தர்மங்கள் என்னன்றத சொல்ற. பிரம்மச்சாரி குருகளே வசன்னே தாந்தோ குருஹிதம் ஆச்சாம் ஆச்சரன் தாசவன்னீதா குரௌ சுதிருட சௌஹ்ரதா. பிரம்மச்சாரி குருகுலே வசன்னு சொல்லிட்டு பிரம்மச்சாரியா இருந்திருக்கவன் குருகுலத்துல வாசம் பண்ணணும். அந்த குருகுலத்துல வாசம் பண்றதுதான் பிரதானமான ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்ல, தாந்தா குருர்ஹிதம் ஆச்சரன்னு தாசவன் நேதகா புலனடக்கத்தோடையும் குரோர் ஹிதம் ஆச்சரன்னே ஆச்சாரியனுக்கு எது நல்லதோ அதையே பண்ணிட்டு இருக்கிறது. எந்த ஒரு சமயத்திலையும் ஆச்சாரியனுக்கு விரோதமாக நடந்து கொள்ளாமல் இருக்கிறது. இதெல்லாம் பிரம்மச்சாரிக்கு அவசியமான கர்த்தவியம். இதுல குருகுல வாசத்தோட இருந்துட்டு அதுல சுதிருடமாக இருக்கணும்னு சொல்றாரு. ஆச்சாரிய பக்தி திருடமாக இருக்கணும். எந்த ஏன்னா ஒரு சமயத்துல ஆச்சாரியன் கோச்சுக்கிறே, அது கோச்சுண்டாலும் நம்மளுடைய நல்லத்துக்கு தான் என்கிற ஒரு எண்ணத்தோட நாம இருக்கணுமே தவிர, ஆச்சாரியன் இடத்துல எப்பவுமே விபரீத எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இதுல நாம உபநயன மந்திரங்கள்லாம் நாம பார்த்தோம்னா தெரியும், ஆச்சரன்னு தாசவன் நீதகா குரு சுதிருட சௌஹ்ரதா சாயம் பிராத்தர் உபாசித
குரு அக்னி அக்க சுரோத்தமானு உபே சந்தேட்ட யதவாக்கு ஜபன் பிரம்ம சமாஹிதான்னு சொல்ற. சாயம் பிராத்தகம் கார்த்தாலயம் சாயங்காலமும் கார்த்தாலயம் ரெண்டு வேளையும் நாம் அனுஷ்டிக்க வேண்டியது. ஆச்சாரியன் சூரியன் அக்னி தேவதைகள் இவர்கள் எல்லாரையும் பூஜிக்கணும். நாம் உபே சந்தேட்ட யதவாக்கு ஜபன் மந்திர சமாஹித காத்தால சாயங்காலம் ரெண்டு சமயத்திலையும் ரெண்டு சந்தியா காலங்கள்லையும் யதவாக் மௌன விரதத்தோடு இருந்துட்டு ஜபிக்கணும். அதாவது மந்திர ஜபம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இங்க சொல்லச்சு இந்த உபநயன மந்திரங்கள்லாம் அற்புதமான மந்திரங்கள். நாம இந்த குழந்தைய ஆச்சாரியனுடைய அதீனத்துல விட்டுடுறோம். நாம இந்த குழந்தைய பிரம்மச்சரிய ஆசிரமத்துல நாம இருக்கும்படியாக பண்றோம். அதுல சொல்லச்சு ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி ஆச்சரியமான மந்திரங்கள். அந்த மந்திரம் சொல்லச்சேயே பார்த்தோம்னாக்க ஆயுர்தான் தேவ ஜலசங்கர நானக கிருத பிரதீகோ கிருத பிட்டோக்னே இப்படிலாம் சொல்லச்சு பிதேவ புத்திரம் என்று சொல்றது. ஒரு தகப்பனார் தகப்பனார் புத்திரம் இவ தன்னுடைய குழந்தைய போல இந்த மாணவக்கனை இந்த கடைசி வரைக்கும் அழைச்சிட்டு போகணும் என்பதாக இதுக்கு அர்த்தம் சொல்றது. அதே மாதிரி இந்த இடத்துல சில விஷயங்கள்லாம் சொல்றது. நீ பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கணும் என்றெல்லாம் சொல்லச்சு அந்த மந்திரங்களை சொல்லி இதுக்கு மௌஞ்சி அஜினம் மேகெல்லாம் சொல்லி சொல்லச்சு அபோசான பாடம் அக்னிஷ்டேஹஸ்தம் அக்ரபீத்து சோமஸ்னு சவிதா தேஹஸ்தம் அக்ரபீத்துன்னு சொல்லி இந்த குழந்தைய அந்த தேவதைகள்ட ஒப்படைச்சிடுறோம். நம்ம அக்னி அக்னி அக்னிஷ்டே ஹஸ்தம் அப்ரபீதன் அக்னி என்ற தேவன் உன்னுடைய கைய இப்ப பிடிச்சுட்டான். நீ இனிமே விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அக்னி ஒன்னு ரட்சணம் பண்ண போறாரு, அப்பா மாதிரி ரட்சணம் பண்ண போறேன்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி சவிதா தேஹஸ்தம் அக்ரபீத்து பூஷா தேஹஸ்தம் அக்ரபீத்துன்னு ஒவ்வொருத்தனா சொல்லி ஒவ்வொரு தேவதைகளிடத்துலயும் இந்த குழந்தைய ஒப்படைச்சிடுறோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த பிரம்மச்சரியத்துல வரைச்சே அக்னையே பரிசதாமி அசௌன்னு சொல்லி சொல்றோம். அதாவது அக்னயேத்வா ஹே அக்னி உன்னை அதாவது இந்த குழந்தைய பார்த்து அக்னையே பரிசதாமி உன்னுடைய ரட்சணத்துக்காக அக்னியின் விட்டு வர்றேன். அதே மாதிரி சோமாயத்வா பரிசதாமி மிருத்யவேஹே த்வா பரிசதாமி கதாயத்வா பரிசதாமி இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி நம்ம அந்த குழந்தைய பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு இருக்கச்சே இத்தனை தேவதைகளும் ரட்சணை பண்றோம். நம்மள்கிட்ட இருக்கச்சே நாம ஒத்தர்தான் ரட்சணம் பண்றவளா இருந்துட்டு இருப்போம். இத்தனை தேவதைகளுக்கும் சொல்றது மேதாம் மகம் அங்கிரசா மேதாயும் சப்தரிஷயோ தது அங்கிரசன்ற ரிஷி எனக்கு மேதைய கொடுக்கட்டும் தான். மேதைன்றது நாம கிரகிச்ச விஷயங்களை தரிப்பதற்குரியான ஒரு சக்தி, ஞாபக சக்தி, அதை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றது. சப்த ரிஷிகா சப்த ரிஷயா ஏழு ரிஷிகள்லாம் எனக்கு மேதையை கொடுக்கணும். பிரஜாபதி பிரஜாபதியாக இருந்திருக்கிற தேவதை அவர் எனக்கு மேதையை கொடுக்கணும்னு மேதைய பிரார்த்தனை பண்றது. இந்த மாதிரி எல்லாம் உபநயன மந்திரம் இருக்க அற்புதமான மந்திரங்கள். அந்த மந்திரங்கள்லாம் நம்ம அவ்வளவா அர்த்தத்தை வெறும் ஃபார்மாலிட்டியா இருந்துருக்கு உபநயனம்ன்றது. அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு உபநயனம் பண்ணி வச்சோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்ப இவ இந்த குழந்தை பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருக்கிற குழந்தை என்ன பண்ணணும்னா உபக்கிரமே வசானேச்ச சரணோ சிரதான்னு சந்தாம் சதீயத குரோஹோ ஆகுதச்சேது சுயந்திரிதா. ஆச்சாரியால் எப்ப கூப்பிடுறாளோ அப்ப போய் நம்ம வேதாத்தியனம் பண்ணணும். நாம சொல்ற சமயத்துக்குன்னு கிடையாது, ஆச்சாரியால் சொல்ற சமயத்துல போய் வேதாத்தியனம் பண்ணணும். அப்படி கூட்டச்சு அத்தியனம் பண்ணச்சு ஆரம்பிக்கச்சேயும் ஆச்சாரியனை சேவிச்சு அபிவாதனம் பண்ணி அவ திருவடியை தலையில வச்சுக்கணும்.
அந்த அத்தியாயம் சந்தம் முடிஞ்சிருச்சுனாக்க மறுபடியும் அப்பவும் சேவிச்சுட்டு அபிவாதனம் பண்ணி அவத்தருடைய நம்ம தலையில இது பண்ணிக்கணும். மேகலா தினவா சாம்சி ஜட்டா கண்டக மண்டலோன் தண்டக மண்டலோன்னு அவெல்லாம் பிரம்மச்சாரியா இருந்துருக்கிறவா மேகலம்னு மௌஞ்சி கிருஷ்ணா தினம் மான்தோல் கமண்டலு ஜட்ட இதெல்லாம் தரிச்சுட்டு இருக்கணும்னா தாயம் பிராத சரையத் பைட்சம் குறவே தன்னிவேதேசன் அவெல்லாம் பௌதிபிக்ஷாந்தேகின்னு கேட்டு சாப்பிடணும். ஆகையால சாயம் பிராத்தா காத்தால சாயங்காலம் ரெண்டு வேளையும் பிக்ஷைக்கு பௌதிபிக்ஷாந்தேகின்னு சொல்லணும். அப்படி பௌதிபிக்ஷாந்தேகின்னு சொன்னாக்க அவ சாதம் போடுவா. அந்த சாதம் போட்டாடுனாக்க அந்த சாதத்தை கொண்டு வந்து ஆச்சாரியனுக்கு காண்பிக்கணுமா. ஆச்சாரியனுக்கு இப்ப இந்த மாதிரி இந்த ஆங்கிள்லாம் நான் போன பிக்ஷைக்கு போனேன் இவாள்லாம் இந்த ஆச்சார இந்த மாதிரி ஆஹா எனக்கு போட்டிருக்கான்னு சொன்ன பிற்பாடு புஞ்சீத எத் அனுஜாத்தா சரி பரவாயில்ல நீ சாப்பிடுன்னு அவ சொன்னாள்னாக்க ஆச்சாரியன் சொன்னாக்க அந்த ஆகாரத்தை நாம சாப்பிடலாம். ஆச்சாரியால் அங்கீகாரம் பண்ணாத போயிட்டேன் இது சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாருனாக்க உபவாசம் இருக்க வேண்டியதுதான்னு சொல்லுவ. இந்த பிக்ஷை எடுக்கிறது பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்றது இது எளப்பமா நம்ம நினைச்சிக்க கூடாது. இது தர்மம். சன்னியாசிகளும் பிக்ஷை அவளுக்கும் ஆகாரத்துக்கு பிக்ஷைன்னு தான் பேர் சொல்லுவா பிக்ஷை ஆயிட்டான்னு தான் கேட்பா. பிரம்மச்சாரியும் பிக்ஷை தான் சொல்லி சொல்லிருக்கு. இப்படி இந்த பிக்ஷைன்றது வரைச்சே இவளுடைய தர்மானுஷ்டானமா இருக்கிறபடினால அதை எளப்பமாக சொல்லக்கூடாது. என்னுடைய ஆச்சாரியன் சொன்னாச்சாரியன் ஐயா சுவாமி சாதிப்ப மைசூர்ல அந்த காலத்துல அவருடைய காலம் இப்ப சுவாமிக்கு 125 திருநட்சத்திரத்துக்கு மேல ஆயிடுச்சு 127 திருநட்சத்திரம் ஆயிடுச்சு. அவர் மைசூர் ஏழிருந்த காலம்னாக்க சுமார் 80-90 வருஷம் முன்ன இருந்த காலங்கள்ல காலேஜ் வாசிக்கிற பசங்கள்லாம் கூட பௌதிபிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு வருவாளாம். அந்த பௌதிபிக்ஷாந்தேகின்னு வரச்சே கார்த்தால காலேஜுக்கு அதுக்காகவே பரகால மண்டலத்துல ஹைக்ரீவன் சன்னதியில வெளியில ஒரு ஹைக்ரீவன் எழுந்திருக்கு. அவள் அந்த ஹைக்ரீவனுக்கு அபிகமனம் பண்ணி காலங்கார்த்தால பண்ணி தத்தியனம் பண்ணி இந்த மாதிரி காலேஜ் போற பசங்க பாடசாலை போற பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாளாம் அந்த பௌதிபிக்ஷாந்த. அதே மாதிரி ராத்திரியிலையும் பௌதிபிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு வருவாளாம். இப்படி கிரகஸ்தாள்லாம் இந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் வருவா காலேஜ் பசங்க வாசிக்கிற பசங்க வருவான்றதுக்காகவே அந்த சாதம் அவளுக்கோசரமே பின்னையும் கொஞ்சம் அதிகமா பண்ணி வச்சு அவளுக்கு போடுவா. ஆகையால இந்த பிக்ஷை வாங்கி பிரம்மச்சாரி சாப்பிட்றதுன்றது அது ஒரு எளப்பமே இல்லை, அது விசேஷம்தான் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்க. அதே மாதிரி ஆகாரத்தை சணரக்கூடாது. ஏதோ கிடைச்சிடுச்சுன்னுட்டு நிறைய மூச்சு முட்டை சாப்பிடக்கூடாது. ஆகாரம் சாப்பிடச்சே மித புக்கு திட்டமா சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டோம்னா தூக்கம் வரும், அத்தியனம் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா போயிடும், ஆலசியம் வந்துடும். மித புக்கு ஸ்ரத்ததானா ஜிதேந்திரியா எந்த வாசிப்பு வாசிக்கிறோமோ அந்த படிப்புல ஸ்ரத்தையோட நம்ப இருக்கணும். யாவதர்த்தம் விவகாரே ஸ்ரீடு ஸ்ரீ நிறுத்தி செய்யிட்டுச்சார். பெண்களோட என்ன உண்டோ அவ்வளவுதான் வார்த்தை பேசணுமே தவிர அதிகமா வார்த்தை பேசக்கூடாது. ஸ்ரீ நிர்ஜிதேஷு புருஷேஷு சில புருஷர்கள் எல்லாமே இவாளே பெண்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பா, அந்த ஸ்ரீலோலாளா இருப்பா. அப்படி இருக்கிற புருஷால் இடத்துலயும் திட்டமா தான் பேசணுமே தவிர ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது. இப்ப சில சமயங்கள்ல சின்ன குழந்தையா இருக்கா இவாளுக்கு தலைவாரி விடுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் பெண்கள் தானே பண்ண போற, அந்த மாதிரி அவள்கிட்ட போகச்சு என்ன உண்டோ அந்த காரியத்தை அது மாத்திரம்தான் பண்ணிக்கணுமே தவிர குரு ஸ்ரீபிகி யோதிபிகி காரையன் ஆத்மனோ இவா கேசப்பிரசாதனோன் மர்த ஸ்நாபன ஸ்நாபனாத் பஞ்சனாதிக்கம். சின்ன குழந்தையா இருக்கச்சே குரு பத்னியா இருக்கவாளோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆசிரமம் கூடிய பெண்கள் அவ அந்த குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறா தலைவாரி விடுறான்னா பரவாயில்ல. இவனே யுவாவா போயிட்டான்னாக்க இன்னும் கொஞ்சம் வடந்தவனா போயாச்சுன்னாக்க அவளிடத்துல வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிறது தலைவாரிக்கிறதுன்றதெல்லாம்
அதை தவிர்த்துடணும் என்பதாக சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லா ஆசிரமத்திலையும் இருக்கிறவா சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் இருக்கக்கூடாது. சரீரமே ஆத்மான்ற எண்ணத்தோட நாம எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சுதந்திர நாம சுதந்திரன்னு நாம நினைக்க கூடாது. பெருமாள் சங்கல்பத்துல நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் ஏற்படுறதுன்றதெல்லாம் நாம இருக்கணும்னு சொன்னார். ஏதத் சர்வம் கிரகஸ்தஸ்ய சமாம்நாதம் யதேரபி, யதியாக இருந்தாலும் சரி கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி அவளுக்கும் இதே விஷயம்தான் சொல்லி சொல்ற. இப்படியாக குருகுலத்துல பிராமணனா இருக்கவன் இருந்து அத்தியனம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியில உபகுருவாணன் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு இரண்டு வகை. உபகுருவாணன்னாக்க அத்தியனம் பண்ணிட்டு கால விசேஷத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிரகஸ்தாசிரமத்தை அடைஞ்சு குடும்பத்தோட இருக்கணும்னு நினைக்கிறவா உபகுருவாணன். அவன் அத்தியனம் பண்ற காலம் வரைக்கும் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்துட்டு இருப்பா. நைஷ்டிக பிரம்மச்சாரின்றவா கிரகஸ்தாசிரமெல்லாம் போகல, யாவஜீவம் பிரம்மச்சாரியாவே இருக்கேன்னு இருந்துட்டு அத்தியனாதிகள் பண்ணிட்டு இருக்கவர்கால அவளுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேரு. அதாவது மன வாழ்க்கையில ஈடுபடாதவர்களாக இருந்துட்டு இருக்கிறவா நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு அத்தியனம் பண்ண வேண்டிய காலத்துல பிரம்மச்சரியத்தோட இருந்துட்டு இருக்கிறவா பிரம்மச்சாரி, அவள்ல உபகுருவானாள்னு சொல்றோம். இப்படி உபகுருவானால் நைஷ்டிகான்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான பிரம்மச்சாரிகளுக்கும் பிரம்மச்சாரி ஆசிரமத்துல நடந்துக்க வேண்டிய விஷயம் இங்க சொன்னது எல்லாம். இதுக்கப்புறமா அத்தியனம் பண்ணி முடிச்சாச்சுன்னாக்க ஆச்சாரியனிடத்துல இருந்து அங்கீகாரம் பண்ணிக்கணும், நான் இனிமே கிரகஸ்தாசிரமத்துல ஆசிரியிக்கிறேன், அதுக்கு நேரம் எனக்கு கொடுக்கலாம்னு சொல்றது. இதுக்குதான் விரத கல்யாணத்துக்கு முன்ன விரதம் பண்றது சமாவர்த்தனம் பண்றதுன்னு சொல்றதெல்லாம் சொல்லிருக்கு. இந்த சமாவர்த்தனம்னா பிரம்மச்சரிய விரதத்தை முடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பிரம்மச்சரிய விரதத்தை முடிச்சுட்டு அவ கிரகஸ்தனாவும் ஆகலாம், வானப்பிரஸ்தனாவும் ஆகலாம், நேரவே சன்னியாசியாக போகலாம். சில மகான்கள்லாம் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்தே நேர சன்னியாசியா போனவாளும் உண்டு. ஆகையால கிரகம் வனம் வா பிரவிசேத் பிரவ்ரஜே தத்ரவா வசேத் அக்னௌ குரா வாத்மனச சர்வபூதை ஸ்வதோட்சஜம் பூதை ஸ்வதாமபிஹி பசேத் அப்ரவிஷ்டம் பிரவிஷ்டவத். நாம அக்னி காரியத்தை பண்ண செய்யும், ஆச்சாரியனை பார்க்க செய்யும், எல்லா பூதங்களுக்கும் எல்லா சேத்தன்களிடத்துலையும் அந்தராத்மாவாக இருந்துருக்கிற எம்ம அந்தராத்மாவா இருக்கிற எம்பெருமானை தான் நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்ற. இப்படி யாரெல்லாம் சரண் விஜித விஜயானா பரம்பிரம்மாதி கச்சதி, இப்படிப்பட்டவாடெல்லாம் பரபிரம்மத்தையே அடைகிறவராக இருந்திருக்காள். அதுக்கப்புறமா வானப்பிரஸ்தாளுடைய ஒரு தர்மத்தை சொல்லி சொல்ற. வானப்பிரஸ்தியவட்சாமி நியமான் முனிசம்மதானே யான அதிஷ்டன் முனிர்கச்சேதே ரிஷிலோகமிஹோஞ்சிஹாஞ்சசா நகிருஷ்டபச்சமஸ்னீயாதே அகிருஷ்டம் சாப்பியகாலதா அக்னிபக்வமதாமுந்ததாமம் வா அர்க்கபக்வமுதாஹரேதே வன்யைஸ்வரு புரோடாசானே நிர்வபேத் காலச்சோதிதானே லப்தே நவே நவே நாத்யே புராணந்து பரித்யஜேதே அக்ஞர்த்தமேவ சரணம் உடஜம் வாத்ரிகம் தரம் ஸ்ரயேத ஹிமவா இவக்னிஹி வருஷாத் காதபப்ஸ்வயம்னு இங்க வரிசையா சொல்லிட்டு வரேன். வனப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆகாரத்துல ஒரு நியமத்தோட இருக்கணும். காட்டுல கிடைக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு அந்தந்த காலத்துக்கு ஏற்ப என்ன வஸ்துக்கள் இருக்கின்றனவோ அந்த வஸ்துக்களை ஆகாரமாக பார்த்துக்கணும். இன்னைக்கு புதுசா ஆகாரம் வந்து கிடைச்சிருத்தோம்னாக்க பழைய ஆகாரத்தையும் மீதி இருக்கிற, இப்ப பழம் இருக்கு, இன்னைக்கு பழம் புதுசா பழம் கிடைச்சிருக்கு, நேற்று இருந்த பழமும் இருக்கட்டும்னு இல்லை, புதுசு வந்துருக்குன்னா பழச விட்டுடணும். அதே மாதிரி கேசரோம நக ஸ்மசுருல் அம்மாமலானி ஜட்டிலோ தத்தத்து
கமண்டலன் வஜினே அன் வஜினே தண்ட வல்கலாக்னி பரிச்சதானே சரேத்வனே துவாரசாப்தா நட்டவுவா சதுரோ முனி. இந்த தலைமுடியில இதுக்கெல்லாம் ஜட்டைய போட்டுண்டு ரோம நக சுவஸ்ரு ஜலானி ஜட்டில தரையிட்டுனார். நகத்தை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் நகத்தை கிள்ளக்கூடாது. நகம் அததுக்குன்னு ஒரு சமயம் இருக்கு, அந்த சமயத்துலதான் நகத்தெல்லாம் பண்ணணுமே தவிர கிள்ளணுமே தவிர மீதி சமயத்துலாம் கிள்ளக்கூடாது. இது கமண்டலு எடுத்துட்டு கிருஷ்ணாஜனம் மாதிரி பாந்தோல வச்சுட்டு இப்படி எல்லாம் அவாளும் போகணும் என்பதாக 12 வருஷமோ 8 வருஷமோ இப்படி மௌனியாக அங்க இருக்கணும். துவாவேகம் வா யதா புத்தி நவிபுத்தியன கச்சதா. இப்படி இவாள்லாம் தன்னுடைய காரியத்தை பண்ணிக்கணும். இவாள்லாம் ஒரு கால விசேஷத்துல வனப்பிரஸ்தாளா இருக்கிறவா கிருஷ்ணாசிரமமும் ஏற்கனவே இருந்துட்டு போறவா தானே, ஹஸ்தாதானாக முகாதானாகனு சொல்லிருக்கு. அவளுக்கா வர வஸ்துக்களை கொண்டு அவ வந்து சாப்பிடணுமே தவிர சாப்பிட்ற வஸ்துக்களுக்காக இங்க அங்க அலையக்கூடாது. இப்படி வானப்பிரஸ்தாள்ல தன்னுடைய காலத்தை போக்கடிக்கணும்னு சொல்ற. கல்பஸ்வேவம் பரிவிரஜ தேகமாத்திராவசேஷிதா கிராமைகராத்திர விதினா நிரபேட்சரேன்மகிம் கோபீனாச்சாதனம் பரம் தியக்தம் நதண்ட லிங்காதேகே அந்யக்கிஞ்சிது நாதபீம். யதிகளுடைய தர்மத்தை சொல்லி சொல்ற. யதிகளுடைய தர்மம் சொன்னச்சு எப்படின்னா கிராமைக்க ராத்திரமா இருக்கணும்னு சொல்லி சொல்ற. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ராத்திரியில இருந்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு ராத்திரிக்கு மேல தம்பக்கூடாது. அவளுக்குன்ற வஸ்திரம்ன்றது அலங்காரத்துக்கான வஸ்திரம் இல்லை, உடம்ப மூடிக்கிறதுக்கான அஸ்திரம், குஹ்யஸ்தலத்தை மூடிக்கிறதுக்கு உண்டான வஸ்திரம் தானே தவிர அலங்காரத்துக்காக வஸ்திரம். அந்த எத்திகளா இருக்கவெல்லாம் மயில் கண் வேட்டியை விட்டுண்டு அது காவியில நினைச்சிட்டு மயில் கண் போ இதெல்லாம் போட்டு அந்த கரை போட்டது இது பண்ணதெல்லாம் ஒட்டி கூடாது அவளுக்குன்னு இருக்கு. சர்வத்பூத சுஹ்ருத் சாந்தா நாராயண பாராயணா ஏகேவச்சரே பிக்ஷு ஆத்மா ரோமோ உபாசிரியான்னு. எதிகளா இருக்கிறவா கும்பல் கும்பலா போகக்கூடாது, ஒத்தரே ஒத்தர் தான் தான் மாத்திரம் தான் போகணும். ஆத்மா ராமஹா அந்த ஏகாந்தத்துல திருப்தியா திருப்தி உடையவர்களாக இருக்கணும், தனிமையில திருப்தி உடையவர்களாக இருக்கணும். சாந்தகா கோபமே படக்கூடாது. நாராயண பாராயணகா எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி சொல்றது. பசேத் ஆத்மன் யதோ விஸ்வம் பரே சததோவியே ஆத்மானஞ்ச பரம் பிரம்மா சர்வத்ர சததன்மயேன்னு. எல்லா பூதங்களையும் எல்லா பிராணிகளையும் பார்க்கச்சே அந்த பிராணிகளுக்கு அந்தர்யாமியாக பெருமாள் தான் இருக்கேன்ற ஒரு நிலையோட அவள்லாம் நடந்து கொள்ளணும். இங்க டெங்கினிக்கோட்டை சுவாமின்னு ஒரு மகான் எழுந்தொள்ளிருந்தேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பத்தி விசேஷமா சொல்லுவார். மிக விரக்தாகிரேசர். அவர் அந்த கிருஷ்ணகிரி தாண்டி பெங்களூர் போற வழியில அங்க இருக்கு தேன்கனி கோட்டைன்னு போட்டிருக்கு. டெங்கினி கோட்டைன்றது அங்க இருக்கக்கூடிய ஊர். அந்த ஊர்ல அந்த மகான் எழுந்தொள்ளிருந்தாரா. அவர் சொன்ன அவர் பெரிய தனி பெரிய பணக்காரர். எல்லாத்தையும் விட்டுட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சன்னியாசாசிரமத்தை சீக்கிரிச்சிருந்தாரு. மகாஜ்ஞாதா. அப்படி இருந்தும் கூட சங்கோச்சம் இல்லாமல் எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு அந்த நாராயண சப்தத்தையே சொல்லின்னு இருப்பாராம். கிராமத்துல இருந்த ஜனங்கள் உள்பட எல்லாமே அந்த சுவாமியை சொல்லச்சே நாராயண சுவாமின்னே சொல்லுவாளாம். அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அவர் அப்படி நாராயண நாமாவ சொல்லிட்டு இருப்பேனா, உறக்க சொல்லிட்டு இருப்பேனா. அது நாராயண பாராயணகன்னு அந்த ஆசிரமத்துக்கு சன்னியாசாசிரமத்துக்கு ஏற்பட்ட ஒரு தர்மம். நாபிநந்தே த்ருவம் மிருத்யம் த்ருவம் வா ஜீவிதம் பத்தியன் பந்தஞ்ச மோட்சஞ்ச மாயா மாத்திரஞ்ச வஸ்துதா காலம் பரம் பிரதீட்சேத பூதானாம் பிரபவாப்யம். யதியா இருந்துருக்கிறவா
நமக்கு இந்த மாதிரி உடம்பு வந்துடுச்சு, இது வைத்தியம் பண்ணிக்கலன்னாக்கா நாம போயிடுவோமோ என்றெல்லாம் நினைக்க கூடாதான். இந்த சரீரம், சரீரம் அழியக்கூடியது. இது இன்னைக்கு அழிஞ்சா தேவையா, நாளைக்கு அழிஞ்சா தேவையா, இதனுடைய அழியறத பத்தி விசாரப்படாமல், சரீரம் அழியறத பத்தி விசாரப்படாமல் இருக்கணும்னு சொல்ற. நஜிஷ்யான் அனுபத் கிரந்தான் நைவாபியதே பகுன் நவ்யாக்கியா முபயுஞ்சீத நாரம்பா நாரபே க்வசித் நஜிஷ்யான் அனுபுத்தித வாதவாதாஸ்திதே தர்க்கம் பட்சம் கஞ்சன சம்ஸ்ரஜேதே நாசச்சாஸ்திரேஷு சஞ்சேத நோபஜீவேத ஜீவிகாம். அசச்சாஸ்திரேஷு, வேதாந்த சாஸ்திரம் தவிர மீதி சாஸ்திரங்கள்ல, இதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர் கத்துக்கிறேன், இதுக்கப்புறம் வேற அதை கத்துக்கிறேன், இது கத்துக்கிறேன்னு சன்னியாசி அனுவா அதெல்லாம் பண்ணக்கூடாதான். அந்த வேதாந்த பாராயணாலதான் இருக்கணுமா. சுவாமி ரியா சுவாமி கிரகஸ்தாசிரமத்தில் தான் எழுந்தருள் இருந்து இருந்தா கூட அவர் வானப்பிரஸ்தாசிரம தர்மமும் யதி தர்மத்தையும் தான் அவர் அனுஷ்டிச்சர்னு சொல்லணும். ஏகாதசியில ஏகாதசி இன்னைக்கு நாம போனோம்னாக்க மீதி நாள்லாம் நியாயப்பாட்டம், மீமாம்ச பாட்டம், வேதாந்த பாட்டம், சர்வசாஸ்திரமும் வியாக்கரணம் எல்லாமே பாட்டம் சொல்லுவேன், சாகித்யம் உட்பட எல்லா பாட்டமும் சொல்லுவேன். ஏகாதசி இன்னைக்கு வேதாந்தம் மாத்திரம்தான் பாட்டம் சொல்லுவேன் தவிர வேத மீதி பாட்டங்கள்லாம் சொல்ல மாட்டேன். வேதம் சந்த சொல்லுவேன், அதே மாதிரி வேதாந்தம் காலட்சேபம் சொல்லுவேன், அது தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏகாதசி இன்னைக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு நியமங்கள் எதியா இருந்துட்டு இருக்கிறவா வேதாந்தம் தான் சொல்லணும் தவிர மீதி சாஸ்திரங்கள்ல அவ இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாதம் பண்ணக்கூடாது, ஒருத்தரை பிறரை அவமானப்படுத்தணும், அவருக்கு தெரியல அவர் இல்ல அவர் தெரிஞ்சின்றது தப்புன்னு இது பண்ணணும்னு சொல்லி வாதம் பண்ணக்கூடாது. என்ன சொல்றது, சங்கல்ப சூரியோதயத்துல குரு சிஷ்யால் ரெண்டு பேருமா வருவா, குரு சன்னியாசாசிரமத்தை சேர்ந்தவர், சிஷ்யர் கிரகஸ்தராக இருக்கிறதாக சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி சாய்கிற. அங்க ஆச்சாரியனா அந்த குருவாக நினைச்சவர் எம்பெருமானார் தான், சிஷ்யன் தன்னை சிஷ்யனாக நினைச்சிருந்து ரெண்டாவது அங்கத்துல விசேஷமா சில விஷயங்கள்லாம் சொல்ற. ஒரு பிறரை தோற்கடிக்கணும்ன்றதுக்காக வாதம் பண்ணமானாக்க, இந்த ஒரு கட்ட எண்ணத்தோட வாதம் பண்ணவனா சுடுகாட்டுல இலையெல்லாம் இல்லாத ஒரு கட்ட மரமாக பிறப்பான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப வாதம் சொல்லணும் பண்ணணும்னு சொல்ற, இப்ப நீர் சன்னியாசியா போயிட்டேன் ஆகையால வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் வாதம் பண்ணனாக்க எனக்கு இந்த பாபம் வராதா என்று கேட்டேன். இது வாதம் பண்றதுன்றது பிறரை பரிபவப்படுத்துறதுக்காக வாதம் இல்லை, சுமத ஸ்தாபனத்துக்காக வாதம். நம்மளுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்றது, நம்மளுடைய மதத்துல சிலர் தூஷணம் சொன்னாங்க, அந்த தூஷணத்தை நாம அது அது தப்பு அந்த மாதிரி இல்லை, நம்ம மதத்துல தோஷம் இல்லைன்றத தெரிவிக்கிறதுக்காக பண்ற வாதம் இருக்கு. வாதம் அதுல தப்பு இல்லைன்னு சொல்லி அதை அவசியம் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா தேசிகன் பேர மதத்தவர்கள் எல்லாம் அவளோட வாதம் பண்ணி ஜெயிப்பேர்னு அந்த இடத்துல வருது. ஆகையில யதிகளா இருக்கிறவ பிறரை பரிபவம் பண்றதுக்காக வாதம் பண்ணக்கூடாது. நசிஷ்யான் அனனுபத்னித கிரந்தான் நைவாபியசயத் பகோன்னு ந வியாக்கியாம் வியாக்கியா முபயுஞ்சீத நாரம்பான் ஆரம்பே பச்சது. ரொம்ப விஸ்தாரமான காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. அவளுக்குன்னு என்ன உண்டோ பெரிய கும்பலா சிஷியாலாம் சேர்க்கணும்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே சமயத்துல சாஸ்திரத்துல எது பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கணும். சாந்தசிய சமசித்தசிய பிரபுயா துதவா தியஜேது ந யதே ராசிமா பிராயோ பிராயோ தர்மஹேது மகாத்மனா. சன்னியாசாசிரமத்துல இருந்துருக்கவெல்லாம் மகாத்மாக்கள், அவ இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு வர, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வர, அவளுக்கு அங்க இருக்கிறவாள் தானே தவிர எல்லாமே எல்லாம் அங்க இருக்கிறவா மனோரங்கநாதனோ
யாரோ அவர்தான் எல்லாம் சகலவித பந்துவாகவும் சிம்மன தான் நினைச்சிட்டு வர எத்தியா இருந்துட்டு இருக்கிறவா ஹைகிரீவன் தான் சகலவித பந்துவா நினைச்சிட்டு வர அங்க இருக்கிற ரங்கநாதன் தான் சகலவித பந்துவா நினைச்சிட்டு வர இப்படி எல்லாம் அவாவாளுடைய ஆசிரமத்துல ஆராத்திய தேவதைய அவர் பந்துவை தவிர மீதி பந்து எல்லாத்தையும் விட்டுருக்க சாந்த அழகா இருந்துட்டு இருக்க இப்படி இவெல்லாம் இருக்கணும்னு அர்த்தம் ஆகையா நதே சயானஸ்ய நிருத்யமானஸ்ய பிரம்மன் துஹார்த்தோ யதேவ போகஹ அபோகினோயும் தவ விப்ரதேஹா பீவா யதஸ்தத்வது நஹ க்ஷமஞ்சேது கவி கல்பஹா நிபுணதிற்கு சித்திரப்பிரிய கதஸ்தமஹா லோகஸ்ய குர்வதஹா கர்ம சேஹே தத்வீக்ஷிதாம் அபி அவ சாப்பிட்ற ஆகாரமோ அவ படுத்துக்கிறதோ எதுவுமே போகத்துக்காக அவள்லாம் அந்த ஆகாரம் எத்தியா இருக்கிறவ பிராண தாரணத்துக்காக ஆகாரம் சாப்பிடணும் அவ்வளவு தானே தவிர போகத்துக்காக ஆகாரம் கிடையாது அதே மாதிரி அவ படுத்துக்கிறதும் கூட பூமோ சயானகான்னு கரையில படுத்துக்கிறது கர்ப்பாசனத்துல படுத்துக்கிறது வெறும் ஒரு கஷாயத்தை மாத்திரம் போட்டு படுத்துக்கிறது இப்படி எல்லாம் அவ இருக்கணும்னு சொல்லிருக்கா இங்க ஸ்ரீரங்கத்துல பெரியாண்டவன் எழுந்தருள் இருந்தான் மகாவைராக்கியசாலி அவர் காவேரி கரையில நாணல்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த நாணல்கள் எல்லாம் முடிச்சு மாதிரி போட்டு அது நடுவுல அவர் பாட்டுக்க இருப்பாராம் இந்த மாதிரி ஆசிரமம் கட்டடம் பர்ணசாலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அது நடுவுல அவர் பாட்டுக்க இருப்பார் ராத்திரி வெயிலுக்காக ஒரு சின்ன ஒரு நிழல் மாதிரி அது நாணல்ல ஒரு பத்து பாதி நாணல்ல அப்படி போட்டு சேர்த்து முடிச்சுக்கிட்டனா ஒரு கூடாரம் மாதிரி ஆயிடும் அது உள்ள இருப்பேர் அங்கேயே பத்து பேர் அங்கேயே இது பண்ணுவே ஆகாரம் காவேரி கிட்டக்க இருக்கு காவேரியில போய் ஊர்ல இருந்து ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு போயிட வேண்டியது அந்த அவ்வளவு தூரத்துல இருந்து அவர் பிட்சை வாங்கிட்டேர்னா கூட அந்த பிட்சையும் ஜல்லத்துல அலசிட்டு பெருமை பிராணம் ருச்சிக்காக சாப்பிடாத பிராண தாரணத்துக்காக சாப்பிடுறது இப்படி எதிகளுடைய தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதேத முதல சிரேஷ்ட பவான் நன்வாரிய சம்மத ஈகோ பரமாரியோன்றான இப்படி ஆதிர்ச்சியாக சொல்லக்கூட்ட ஏதாவது எதிகளுடைய ஒரு தர்மத்தை சொன்ன கிரகஸ்தனுடைய தர்மம் சொல்லணுமே இதுவரைக்கும் வானப்பிரசாசிரமங்கள் இருக்கவளுடைய தர்மத்தை சொல்லிட்டேன் எதிகளுடைய தர்மத்தை சொல்லிட்டேன் இப்ப கிரகஸ்தனுடைய தர்மத்தை சொல்ல என்ன வாஸ்தவம் கிரகஸ்த தர்மத்தை சொல்லல என்ன சொல்லி முடிச்சதா ஆகாது கிரகஸ்த தர்மத்தை சொல்ற கிரகஸ்தா ஏதாம் பதவியும் விதினா ஏனச்சாஞ்சா யாதி தேவ ரிஷே புரூஹி மாதிருஷோ கிரகமூட தீஹி தர்மபுத்திர கேக்கவே நான்லாம் கிரகஸ்தனா இருந்துட்டு இருக்கேன் நான்லாம் மூட தீஹி எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து அறியாமல் இருந்துட்டு இருக்கேன் எனக்கு கிரகஸ்தனா இருக்கவங்களுக்கு என்ன தர்மம் அத்த நேர்த்தணும்னு கிரியாக்குருவன் கிரகோச்சிதாக வாசுதேவார்ப்பணம் சாட்சாத்து உபாசித மகாமுனி அந்த கிரகத்துக்கு வீட்டுக்கு உண்டான செயல்களை அவ பண்ணிக்கணும் அதை பண்ணி நாம எந்த காரியத்தை பண்ணாலும் வாசுதேவார்ப்பணம் சாட்சாத்து உபாசித மகாமுனின்னு எல்லாம் எம்பெருமான் தான் பண்ணி வைக்கிற ஆகையில எம்பெருமான் பண்ணி வச்சேர்ந்து சாத்விக தியாக புரசுரமாக நாம பண்ணணும் என்று சொல்ற ஷிண்ணன் பகதா அபீட்சணம் அவதார கதாமிருதம் சரதானா யதாகாலம் உபசாந்த ஜனாமிருதா கிரகஸ்தரா இருக்கவ பகவத் கதைகளை கேட்டு இருக்கணும் அது கேட்டிருந்த வயல் ரொம்பமோன்னா கண்டிப்பா வயல் ரொம்பம் குடும்பம் நடந்தனமே எப்படி நடத்தணும் சத்சங்கா சனகைஹி சங்கம் ஆத்ம ஜாயாத்ம ஜாதிஷு விமுச்சேன் முச்சமானேஷு ஸ்வயம் சொப்னவ துத்திதா தன்னுடைய மனைவி பசங்கோ இவாளோட எல்லாம் சேர்ந்து இருக்க அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இவாளோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சொப்னத்துல சொப்னத்துல இருக்குமான அனுபவம் மாதிரி நாம நினைச்சுக்கணும் ரியாலிட்டியில பார்த்தோம்னா பகவத்கதையை கேட்கறது அதே மாதிரி தானும் அந்த பகவத்கதைகளை பிரவச்சனாதிகள் பண்ணிட்டு இருக்கிறது சத்துக்களோடு சேர்ந்து இருக்கிறது
எப்படி இருக்கிறது விரக்தஹா ரக்தவதி தத்ரன் ரிலோகே நரதாம் நியசேத்னு சம்சாரத்துல விரக்தியோட இருக்கணும் ஆனா ரக்தவத்துன்னு ரக்தவத்துன்னு மேல பாக்குறதுக்கு ஆசைப்படுறவன் மாதிரி இருக்கும் ஆசைப்படுறவனா இருக்கிறதுன்னா அவ குடும்பத்தை பறிக்கிறது அவளுடைய முதல் தர்மம் அதுக்காக சம்சாரத்துக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் அதுக்கு வேண்டிய வஸ்துக்கள் எல்லாம் சங்கிரகிச்சு கொடுத்து அவளை போஷணம் பண்றது தர்மம் அப்ப அந்த மாதிரி சம்பாதிக்கிட்டு ரக்தவத்து பவதி அவள்லாம் இதுல எல்லாத்துலயும் ஆசை உள்ளவளாக இருக்கிறது மாதிரி தோணும் ஆனா உண்மையில விரக்தாளாக இருக்கணும் இருக்கிற காலத்துல இப்படி பண்ணணும்னு சொல்றது இது எதுக்காக நாம சம்பாதிக்கிறோம்னா பகவத் பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நாம சம்பாதிக்கணுமா நாம கிரகஸ்தாளா இருக்கிறவா சம்பாதிக்கிற வஸ்துக்களை பகவத் பாகவதாளுடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் அதே மாதிரி நாம பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதுக்காக பண்ணோம் பெருமாளுடைய நிவேதிதமான வஸ்து அதை நாம உபயோகப்படுத்துறோம்னு நினைச்சிருந்து நாம சாப்பிடணுமே தவிர நாம சாப்பிடுற வஸ்து கூட எனக்கு பிடிச்சிருக்கோம் இதை பண்ணி நான் சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிடக்கூடாது ஞாத்தைய பிதரோ புத்திரா பிராதர சுகிருதோபரே எத்வதந்தி எதிச்சந்தி தானுமோதேத நிர்மமஹா ஞாதிக்கள்னா கூட ஞாதிகளா இருந்திருக்கிறவா கூட பிறந்தவர்கள் அப்பா அம்மா குழந்தைகள் இவெல்லாம் எத்வதந்தி எதிச்சந்தி தானுமோதேத நிர்மமஹா அகங்காரம் அமங்காரம் இல்லாத அவ சொல்றவையெல்லாம் நல்லதாக இருந்ததுன்னா அதை அப்படியே அங்கீகாரம் பண்ணிட்டு நாமளும் அதுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மிருகோற்ற கர மர்காக்கு சரீசிருப்ப கக மட்சிக்காக ஆத்மனா புத்திரவது பசியது தைரேஷாம் அந்தரங் கியது இந்த பட்சிகள் பிராணிகள் ஊர்வன பரப்பனன்னு சொல்லக்கூடியவைகள் என்னென்ன உண்டோ அந்தகளை எல்லாம் கூட புத்திரவத்து பாலையது நம்மளுடைய குழந்தை எப்படி ரட்சணம் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரட்சணம் பண்ணணும்னு அர்த்தம் ஏஷாம் அந்த இவைகளுக்கு எப்பவுமே கஷ்டத்தை நாம ஏற்படுத்தக்கூடாது திரிவர்க்கம் நாதிகிருச்சேன பஜேத கிரகமேத்யபி யதாதேசம் யதாங்காலம் யாவத் தெய்வோபாதிசம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்கோசரம் லோல் பட வேண்டாம் பெருமாள் எந்தெந்த சமயத்துல எப்படி எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றாரோ அதை மொத்தத்தையும் நாமும் பண்ணணும் சொன்னா இவள எங்க வாசம் பண்ணது இதுல என்ன நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க புரியாது அபரபட்சியம் மாதி பிரௌட்டபதே திஜகன்னு இப்படி இருக்கிறவள்ள மகாலயாதிகள்லாம் மகாலய தர்ப்பணம் எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி பெருமாள் வித்யாராதனம் எல்லாம் அஞ்சு பஞ்சகால பராயணாலா இருக்கணும் பித்திருக்காரியங்களை பண்ணணும் அதிசி வைசதேவம் பண்ணி நித்தியம் அதிசி சத்காரம் பண்ணணும் நித்தியம் நாம எல்லாம் திருவாராதனம் எல்லாம் ஆன பிற்பாடு ஒரு ஒரு மாடு பால் கறக்கிற நாழி எவ்வளவு நாழியோ கோதோகன காலம்னு சொல்றது அந்த காலம் வாசல்ல நின்று யாரானா அதிதிகள் வராளான்னு பிரதீட்சிக்கணும் எதிர்நோக்கி இருக்கணும் அப்படி அதிதிகள் வந்தாள்னாக்கா அவளை சாப்பிட பண்ணிட்டு அப்புறமா நாம சாப்பிடணும் இப்படி எல்லாம் எந்த இடத்துல நாம வாசம் பண்றதுன்னா சத்துக்கள்லாம் எங்க இருக்காளோ அந்த இடத்துலதான் நாம சவை புண்ணியதமோ தேசகா சத்பாத்திரம் எத்திர லபியதே பிம்பம் பகவதோ எத்திர சர்வம் ஏதராஜரம்னா கோவில் இருக்கிற ஊர்ல நாம வாசம் பண்ணோம் எத்திர எத்திர ஹரையரட்சா சதேச ஸ்ரேயசாம் பதம் எத்திர கங்காதையோ நத்தியா புராணேஷு விஸ்வதா இங்க பெருமாள் சன்னதி இருக்கிற இடங்கள் உத்தமமான இடம் கங்கா நதி யமுனா நதி தீரங்கள்ல புண்ணியதமமான நதி தீரங்கள்ல இதே மாதிரி புஷ்கரம் மாதிரி குளங்கள் இதுல இந்த க்ஷேத்திரங்கள்லாம் வாசம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் குருக்ஷேத்திரம் கயசிரஹா பிரயாகஹா புலகாஸ்தமஹா நைமிஷம் பால்குனம் சேது பிரபாசோச குசஸ்தலி வாராணசி மதுபுரி பம்பா பிந்து சரஸ்ததா நாராயணாசிரமஹா நந்தா சீதாராமாசிரமாதயா இப்படி இந்த மாதிரி இடங்கள்லாம் வாசம் பண்றது ரொம்ப ரொம்ப ஏதான் தேசான் நிஷேவேத்திரேயஸ்காமோ சகீட்சணசா
இந்த தேசங்கள்லாம் யாத்திரையாவது போய் இந்த தேசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்து நாம் பகவதார அங்கங்கே இருக்க ஒரு நதிகள்லையோ எம்பெருமானையோ சேவிச்சு நமக்கு எல்லாம் ஒரு சிரேயத்தை உண்டு பண்ணிக்கணும்னு சொல்ற ஹரிரேவைக்க உர்வீச என்மயம் வை தராச்சரங்க எல்லாம் ஹரி ஏக்கம்தான் லோகம் முழுக்க அந்த எம்பெருமானுடைய திருமேனியாக தான் திகழ்கின்றதுன்னு இந்த எண்ணத்தோட கிரகஸ்தாளாக இருந்திருக்கணும். இப்படி இருக்கிறது தான் கிரகஸ்த தர்மம், அதிசய சத்காரம், பசங்களை ரட்சணம் பண்றது, நாம சம்பாதிக்கிறது எல்லாமே பகவத் பாகவத ஆச்சாரிய உபயுக்தமாக இருக்கக்கூடிய சம்பாத்தியம்தான். சத்சங்கத்தை நாம ஆசைப்படணும். எம்பெருமான் இருக்கிற ஆலயாதிகள் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற இடத்துல அந்த சமீபத்துல நாம இருக்கணும். புண்ணியதீர்த்த கரையில நாம இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்து நம்மள பரிசுத்தமாக ஆக்கிக்கணும். லோக விஷயத்துல ஈடுபட்டால் மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்துல மனசளவுல விரக்தியோடையும் இருக்கிறவனாக இருந்துருக்கணும். இப்படி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவா நடந்து கொள்ளணும்னு இங்க சதாச்சார நிர்ணயத்துல பாகவதத்துல மகர்ஷி நமக்கு உபதேசம் பண்ற. நாமும் கிரகஸ்தரா இருந்து எப்படி எப்படி எல்லாம் பரிபாலனம் பண்ண முடியுமோ கிரகஸ்த தர்மத்தை அப்படி எல்லாம் பரிபாலனம் பண்ணுவதற்கு ஏற்ற மனசனுடைய பக்குவத்தை மகர்ஷியும் பெருமானும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதா கிக்க சிம்ஹாய் கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதி வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹா.